விரைவில் வங்கிகள் திவாலாகும் என்று அச்சத்தில் மக்கள், அமைச்சர் வெளியிட்ட தகவல். பிரான்சில் வங்கிகளும் திவால் நிலையை அடையும் அபாய நிலையில் உள்ளதாக மக்கள் மத்தியில் அச்ச நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் இரண்டு பிரதான வங்கிகள் அடுத்தடுத்து திவாலான நிலையில் பிரான்ஸ் மக்கள் மத்தியில் இந்த அச்ச நிலை ஏற்பட்டுள்ளது. எனினும் இது குறித்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று நிதி அமைச்சர் புரூனோலுமேயர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வங்கிகள் திவாலானதால் நேரடி பாதிப்புகள் தற்போது பிரான்சிற்கு ஏற்படவில்லை என்று அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாரிஸ், லண்டன் உட்பட முக்கிய நகரங்களில் பங்குச்சந்தைகளில் குறிப்பிடக்கூடிய வீழ்ச்சிகள் காணப்பட்டன. எனினும் பிரான்சின் வங்கி கட்டமைப்புகளில் இது எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று அமைச்சர் முதலீட்டாளர்களுக்கு உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவைச் சேர்ந்த SVB எனும் சிலிக்கன் வாலி வங்கி மற்றும் சிக்னேச்சர் வங்கி ஆகிய இரண்டும் அடுத்தடுத்த நாட்களில் திவால் அடைந்தன. குறித்த வங்கிகளின் பின்னடைவால் ஐரோப்பிய வங்கி பங்குகளில் 5.38% சரிவு ஏற்பட்டிருந்தது. இருந்தபோதும் பெரும் ஆபத்துகள் எதுவும் தற்போது வரை இல்லை என்று சுட்டிக்காட்டப்படுகிறது. அமெரிக்காவின் இரண்டு வங்கிகள் அடுத்தடுத்த சரிவை சந்தித்ததை அடுத்து பரந்தளவிலான நிதி நெருக்கடி தோன்றலாம் என்ற அச்சம் அங்கு எழுந்துள்ளது. இரண்டு வங்கிகளினதும் அனைத்து வைப்புகளுக்கும் அமெரிக்க அரசு உடனடியாக உத்தரவாதம் வழங்கியுள்ளது. நாட்டின் வங்கி கட்டமைப்பு பாதுகாப்பாக உள்ளது. அதன் மீது மக்கள் நம்பிக்கை இழக்க கூடாது என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். இரண்டு வங்கிகளையும் நிமிர்த்துவதற்கு தேவையான அனைத்தையும் அமெரிக்கா செய்யும் என்று ஜனாதிபதி உறுதியளித்தார்.